பெண்களுக்கு நீண்ட நாள் ஓய்வு தேவை. யுத்த தந்திரம் தெரியாத சிறுவர்கள் கேலி செய்கிறார்கள். ஆமாம், சிறுவர்கள் உண்மை பேசுகிறார்கள். நீங்கள் இதை பொருட்படுத்த வேண்டாம். தன் தோல்வியை பொருட்படுத்தாத இவர் கேவலம் இதற்காகவா கவலைப்பட போகிறார்? சுமந்திரா, மெதுவாக பேசு. உண்மையை உரக்க பேசினால் உலகம் ஒத்துக்கொள்வதில்லை. நீங்கள் கோபிக்காதீர்கள். இந்த சண்டையிலே நீங்களே வெற்றி பெற்றதாக நான் அரசரிடம் சொல்லிவிடுகிறேன். எஜமா, மடச்சிறுவர்கள் என்னை மதிக்காமல் பேசிவிட்டார்கள். போனா போகுது, பொடி பசங்க, மன்னிச்சு விடுங்க. மன்னிப்பா, என்னை அவமதி தற்பர்களுக்கு ஏத்த பாடத்தை கற்பிக்காமல் விட மாட்டேன். எஜமா, இருந்தாலும் நீங்க இந்த சண்டையில எப்படி தோக்கப்படாது? நானா தோத்தேன்? தோற்றது போல் நடித்தேன். அது அவங்களுக்கு தெரியல, அவசரப்பட்டு ஜெயிச்சுட்டாங்க. போகுது, வாங்க நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். ஓய்வா? இவர்கள் கூட்டத்தை அடக்கும் வரை எனக்கு ஓய்வு கிடைக்கும். அவர்களுக்கு முன்னால் நாம் தலைநகரில் இருக்க வேண்டும். வா, தூக்கு வழியாக செல்வோம். ஆமா ஆமா. ஏ குரங்கு மனுஷா, யார் நீ? யார பார்த்து குரங்குன்னு கேக்குற? ஒன்னே தான். நல்லா பாரு, உங்க ஊரு குரங்கு இப்படிதான் இருக்குமா? இப்படியேதான் இருக்கும். ஏய், நான் அசல் மனுஷன் தெரியுமில்ல? யார் நீ? என்ன எதிரிகள்? நீங்கள் யார்? என்ன அதிகாரம்? அவனை உடனே விடுதலை செய்யுங்கள். இங்கு வந்தது தவறென்று முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன மமதை சுமந்திரா? ஒரு பாவம், பேதை பெண்ணுக்கு பேச தெரியவில்லை. இந்த ஐயா, நீங்க யாருகிட்ட பேசுறங்கறத தெரியாம பேசுறீங்க. இவங்கதான் சித்திரபுரி இளவரசி சித்ராங்கம் இருக்கட்டும். வந்திருப்பவர் அஸ்தினாபுரத்து இளவரசர் சாரங்கதரர், நினைவிருக்கட்டும். முதலில் அவனை விடுதலை செய். தாங்கள் யார் என்று தெரியாமல் தவறு நடந்துவிட்டது, மன்னிக்க வேண்டும். யாரா இருந்தால் என்ன, புதிதாக வந்தவர்களை பயமுறுத்தாமல் பேசியிருக்கலாம். பரவாயில்லை, மன்னிப்பு. திடீர்னு பிடிச்சு கட்டி போட்டானுங்க. பாக்குறீங்க இளவரச? பாக்காதீங்க, இவங்க எல்லாம் பேயிங்க, பணமோகினீங்க. வாங்க நம்ம ஊருக்கு போவோம். நீ என்ன யோசிக்கிறாய்? நீங்க ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருக்கியேன்னு நான் அப்படியே யோஜனை பண்றேன். உனக்கு என்ன புலப்பட்டது? கலங்கின சேத்துல மீன் பிடிக்கிற மாதிரி என் மூளையில யோஜனையை எதிர்பார்க்கிறேன், ஒன்னும் கிடைக்கல. ஆமா, திடீர்னு உங்க பதவியை பறிச்சுட்டாங்க, நீங்களும் சரின்னு சம்மதிச்சிட்டீங்க. எல்லா விஷயத்தோடு தான் அதானே கேட்டேன், விஷயம் இல்லாம நீங்க இப்படி பேசுவீங்களா? சேனாதிபதியாக இருந்து சிரமப்படை விட இருந்த இடத்திலேயே இருந்து இவர்களை ஆட்டி வைக்க இந்த உதவி அமைச்சர் பதவி ஒன்றே போதும். போதுமே, இந்த ஒரு பதவியை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆட்டி வைக்கலாமே. அது இருக்கட்டும் மேதாவி, அரசர் பேசும்போது இளவரசன் கண்களை பார்த்தாயா? ஐயோ, நான் ஏன் உங்களை எல்லாம் பார்க்க போறேன்? நான் தான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இளவரசன் கண்களும் கவியின் மகள் கனகாங்கியின் கண்களும் சந்தித்த அந்த காதல் காட்சியை இந்த கண்களால் பார்த்தேன். பார்த்தீங்கல்ல போச்சு, உங்க கண்ணு பட்டடிச்சுல்ல, அவ்வளவுதான். அப்ப அந்த நாலு கண்களையும் வச்சுக்கிட்டு நம்ம கதை. கனகா, வாங்க நேரம் கழித்து வந்தேன் என்று கோபித்துக் கொள்கிறாயா? நான் ஏன் கோபித்துக் கொள்கிறேன்? தாங்கள் என் நாட்டு இளவரசர், நான் ஏழை கவிஞரின் மகள். அதனால் தான் உனக்கு கற்பனை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்த என்னுடைய பிறந்த நாள் பரிசு. நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். என்னது? என்னவென்று நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன் போ. தெரிந்தால்தானே சொல்வதற்கும். ஏதாவது கவிதை எழுதியிருப்பாய், அதுல என்னை இந்திரனே சந்திரனே என்று திட்டியிருப்பாய், அப்படித்தானே? கவிதை எழுதும் அளவிற்கு உங்களிடம் இருந்து நான் இன்னும் கற்பனை கற்றுக்கொள்ளவில்லை. பரிசை கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறாயே, அரசர் ஆணையிடுகிறேன், கொடு பரிசை. அரசர் ஆணைக்கு நான் பயப்படலாம், ஆனால் சுதந்திரமான இந்த பெண் புறா பயப்படாத அரசே. எப்படி என் பரிசு? என் மனதை மிகவும் நன்றாக தெரிந்து வைத்து
அதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டீர்களா? இது பெண்புறா. பந்தயத்தில் ஜெயிக்குமா? ஓ, ஏன் ஜெயிக்காது? உன்னை போலவே எல்லா பந்தயத்திலும் ஜெயிக்கும். ஆமாம், இந்த புறாவுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாயா என்ன? இல்லை இளவரசே, இதுதான் எனக்கு நடனம் சொல்லிக் கொடுத்தது. அப்படியா? இந்த புறாவின் நடனத்தை நான் பார்க்கலாமா? இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, அகப்பட்டுக் கொண்டாயா? அகப்பட்டுக் கொண்டாயா? உன்னை தேடி அவர் இங்கு வருவாரா? அவர் வந்தது, அவர் கையாலே உனக்கு தங்க பறித்து தருவேன். பாத்தீங்களா? ஆமா ஆமான தலையாட்டுது. அம்மா, அம்மா, என்னையா இது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷனா இருக்கிறீ? என்ன சொன்னப்போ பண்ணிங்க? நம்ம நாட்டு வீரத்தை பத்தி மாதவி கிட்ட எடுத்து சொல்லு. ஐய, தெரியுதே உங்க நாட்டு நாணயம். அம்மா, இப்ப எங்க வந்த? மகாராணி அம்மா கையில வச்சிருக்காங்களே, அது எங்க இளவரசர் புறா. வழி தெரியாம இங்க வந்துட்டது, அத கையோட வாய்த்துட சொன்னாரு, அதனாலதான் வந்த. இளவரசரே நேரில் வந்தால் தருவதாக சொல். அவரு இங்க வர்றதுக்கு பயப்படுறாருங்களே. ஏன், நாங்க என்ன புலியா, சிங்கமா, கரடியா, கொடிய விலங்குகளா, எங்களை கண்டு பயப்படுறதுக்கு? கொடிய விலங்குக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டாரு, எழுத்து நிற்பாரு. பொம்பளைய கண்டாதான் கொஞ்சம் பயம். அப்படிங்களா? வர வேணும்னா அவரை வர சொல்லுங்க, நீங்க பாங்க. அப்படியா? அப்ப என்கிட்ட தரமாட்டீங்களா? மாதவி, நீங்க ஒண்ணு வர வேண்டாம், அவரை வர சொல்லுங்க, போங்க. மாதவி, மாதவி, என் அன்பு தெய்வம் வரப்போகிறது, வரவேற்பு ஏற்பாடு. மண்ணாளும் மாவீரர் அல்லவா தாங்கள், மாலை சூட்டத்தானே வேண்டும் மகாராஜா. என்ன என்னை இப்படியெல்லாம் அழைக்கிறீர்கள்? தங்களை நான் வேற எப்படி அழைப்பது? மழையை வெயில் என்று அழைக்க முடியுமா? பொய்யை மெய் என்றும் சொல்லக்கூடாதல்லவா? ஏன் கூச்சப்படுகிறீர்கள்? கோயிலை கண்டு தெய்வம் கூச்சப்படலாமா? என் கண்ணீரெல்லாம் பன்னீராக மாறி தங்களுக்கு மங்கள நீராட்டுகிறது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் பேசவில்லையே, என்ன பேசுகிறீர்கள்? நானா? இல்லை, நாம் என்ற உணர்ச்சி நடனம் ஆடுகிறது. சந்தனவனத்தில் சந்திரிகை புகுந்து விட்டது, சித்திரை தென்றல் சிந்து பாடுகிறது. நான் கேட்க வந்தது என் புறாவை. பேச தெரியாத அந்த வெண்புறா எதற்கு? பிரேம சாம்ராஜ்யத்தில் விதியை வெல்ல துடிக்கும் இந்த பெண்புறாவை பாருங்கள். இன்னும் என்னை சோதிக்காதீர்கள் அன்பே. தாங்கள் என் தந்தையின் தர்ம பத்னி அம்மா. அம்மா, அன்பே என்று அழைக்க வேண்டிய ஆசை மனைவி அம்மா என்று அழைப்பதுதான் இவள் முறையோ? நைந்தரை மணவாளன் என்று அழைத்தால் தர்மம் பொறுக்காது. பொறுத்த தர்மம் புயலாகிவிட்டது. எது தர்மம்? உங்கள் படத்தை அனுப்பி உங்களுக்காகவே என்னை மனம் பேசி உலவழக்கம் என உடைவாளுக்கு மாலையிடச் செய்து இங்க வந்த பின் வயதாகிறவருக்கு வாழ்க்கைப்படி என்று கூறுகிறதே உங்கள் சுயநலம். இதற்குத்தான் தர்மம் என்ற பெயரா? விதி வெற்றி முரசு குட்டி விளையாடும் போது தர்மத்தை குறை கூறி பயனில்லை அம்மா. வாழ வந்த என்னை வஞ்சித்துக் கொள்ளும் அந்த விதியை சிருஷ்டித்ததியா? அது நம் வினையின் படைப்பு. அவ்வினைக்கு காரணம் நமது பலவீனம். இப்படி எல்லாம் வேதனைக்கிரையாகி தவிக்கும் நம்மை ஏன், எதற்காக, யார் படைத்தது? யார்? விண்ணிலே மிதக்கும் எண்ணற்ற கோளங்களையும் நட்சத்திரங்களையும் படைத்த அருட்பெரும் ஜோதி எதுவோ, இம்மண்ணிலேயே முதல் உயிரை தோற்றுவித்த தனிப்பெரும் கருணை எதுவோ, அறிவும் ஆராய்ச்சியும் காணத் துடிக்கின்ற தத்துவ எல்லை எதுவோ, அந்த மாபெரும் சக்திதான் எல்லாவற்றுக்கும் காரணம். எண்ணத்தின் முதலும் முடிவும் அதுதான். வண்ணக்கடல் ஆழத்திலும் வானத் திருவெளியிலும் நீக்கமர நிறைந்து அருவுருவாகி அகிலமனைத்தையும் ஆக்கி அழித்து காப்பாற்றுகின்ற பரம்பொருளை யார், எது, எங்கே என்று மிக எளிமையாக கேட்டுவிட்டீர்களே தாயே. இயற்கை என்பான் விஞ்ஞானி, கடவுள் என்பான் ஞானி, காண முயற்சிப்பான் மனிதன். அந்த எல்லையற்ற கருணாசாகரத்தில் ஒரு அணுத்துதலைதான் மனித வாழ்க்கை. அந்த நுட்பத்தை அறிந்து தெரிந்து வாழத்தான் நம்மை படைத்ததம்மா. புரிந்ததா? இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் வழிபடும் தெய்வத்தை பாருங்கள். பிரதம் என்ற பெயரால் நான் வணங்கும் தெய்வத்தை நன்றாக பாருங்கள். இதையும் நம்பவில்லை என்றால் உங்கள் அன்பு கோயிலான என் இதயத்தில் பிரகாசிக்கும் உங்கள் திருவுருவத்தை பாருங்கள். அப்போது தெரியும் என் அன்பின் சக்தி. அன்பின் கோயிலுக்கு அநீதி அஸ்திவாரமாகாது தாயே. இதுதான் உங்கள் முடிவா? நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே நம்பி வந்த என்னை நாசமாக்கி விடாதீர்கள்.
உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், அன்புருவான என்னை துன்ப நெருப்பில் தள்ளிவிடாதீர்கள். நானும் அதைத்தானம்மா கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தாயே. ஒரு முறை கொட்டிவிட்டால் மீண்டும் கட்டுவது கடினம். சத்தியத்தையே உயிராக கொண்டு வாழும் அரச வம்சத்தின் பெருமையை உங்கள் ஆவேசத்திற்கு இணையாக்கி விடாதீர்கள். தர்மத்தின் வேலியான தாய்க்குலத்தின் மாண்பினை தகர்த்து விடாதீர்கள். மாறத வீரர்களும் மாதவ பத்திரிகளும் பிறந்த பொன்னாட்டின் புகழினை உங்கள் இந்த சின்ன எண்ணத்தால் மண்ணாக்கி விடாதீர்கள். போதும் உங்கள் உபதேசம். ஏதே பெண்ணின் வாழ்வை பாழாக்குவது நான் உங்கள் எண்ணமா? நம்பி வந்தவர்களுக்கு நஞ்சூட்டும் கொலைப்பாடுகள்தானா நீங்களும்? ஆண்டவா, கவனம் இருக்கட்டும். வெளிப்பட்ட வேங்கையும் அடிபட்ட நாகமும் அமைதியாக இருக்காது. கோடி நாகங்கள் கூடி வந்து எதிர்த்தாலும் குலமகன் நிலை தவறமாட்டான். மாய வாழ்வில் மயங்கி மானத்தை பணைய வைக்க மாட்டான். பிரேமை பையாக மாறினால் அதன் முடிவு பயங்கரமாகிவிடும். கண்ணியின் கண்ணீர் காலாகினியாக மாறி உலகையே பற்றி எரித்துவிடும். நன்றாக எரியட்டும். பிரபஞ்சமே எரிந்து சாம்பலாகட்டும். யுகப்பிரளயமே ஏற்படட்டும். ஆனால் ஒன்று மட்டும் என்றுமே அசைவதில்லை. அதன் பெயர்தான் உண்மை, சத்தியம். அது ஒன்றுதான் நித்தியம், நிச்சயம். அந்த சத்தியத்தின் சூட்சம சக்தியால் தான் அலைகடல் கரைக்கு கட்டுப்படுகிறது. பெண்மனம் கற்பை போற்றுகிறது. மனிதன் கடமையை செய்கிறான். உலகம் தெய்வத்தை நம்புகிறது. உயிர்க்குலம் வாழ்கிறது. இந்த நீதியை மீறினால் மனிதகுலம் தோன்றிய போதே அழிந்திருக்கும். வேண்டாம் தாயே, வேண்டாம். இதை இத்தோடு மறந்து விடுங்கள். இங்கு நடந்தவையெல்லாம் பாழாய் பழங்கதையாய் பகற்கனவாய் மறைந்து போகட்டும். வேறு எவருக்குமே இது தெரிய வேண்டாம். உலக நிந்தை வராமல் நான் பாதுகாப்பேன். என்னை நீர் பாதுகாப்பதா? ஏன், எதற்காக, என்ன குற்றம் செய்தேன்? போய் கூறினேனா? உங்கள் தந்தையை போல் பித்தலாட்டம் செய்தேனா? உண்மை என்று நம்பி வந்தேன். உண்மை எங்கே என்று உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் தேசத்தை உலகம் நன்றாக அறியட்டும். மன்னன் மகளான எனக்கும் தன்மானம் தகுதி திறமை எல்லாம் உண்டு. குடியாளும் பெண்ணர்ச்சியான நான் மற்றொரு மன்னன் பாதுகாப்பில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. பயமுறுத்துவதில் பயனில்லை அம்மா. உயிரே பிரிவதாயிருந்தாலும் என் உள்ளம் அசையாது. பேய் அரசு செய்யும் பிணமறியும் சுடுகாட்டில் பாவ கொடியேற்ற பதைக்கின்ற வீணாக பாவங்களெல்லாம் பாவம் என்று அஞ்சி தலைகுனியும் பழிச்செயல் புரிந்து புண்ணியத்திற்கு சமாதி கட்டும் கொடுமை இது. வேண்டாம் தாய், நெருங்காதீர்கள். பாவம், பரிதாபப்படுகிறேன். சித்ராங்கி தேவியாரின் கலை அழகில் நீர் மயங்கி விட்டீர். அது உயிருக்கே உரை வைத்து விட்ட செட். யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து பேசு. யோசித்துத்தான் பேசுகிறேன். சித்தன்னையை விரும்பிய செல்வ மகன் என்பதை நன்றாக நான் அறிவேன். தந்தை விரும்பிய பெண்ணை தனியன் திருடியதையும் இந்நானிலமே அறியும். மூடு வாயை. ராஜ குடும்பத்தின் வாழ்வை கெடுத்த நீ பொய்யை உண்மை என்று பேசி உலகத்தை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணாதே. அரசன் நன்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும். காலம் கடந்த எச்சரிக்கை. இப்பொழுதாவது தெரிந்து கொள் என் வல்லமையை. தெரியும் உன் வல்லமை. பொய்யும் சூதும் பொறாமையும் நிறைந்த பாவத்தின் நிழலை பேசா. என்ன மமதை, உன் உயிர் இப்போது என் கையில் சிக்கி தவிக்கிறது என்பதை மறந்து பேசுகிறான். சிரிப்பின் பெருமை அறியாதவனே, நீயும் சிரிக்க கற்றுக்கொள். இல்லாவிட்டால் இந்த உலகம் உன்னை கண்டு சிரிக்கும். என் உயிர் ஒடுங்கியது. உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நீ செய்த பாதக செயலை நினைத்து ஓயாமல் ஆயிரம் முறை சிரிக்கும். சரி, நன்றாக சிரி. உன் உயிர் உறங்கும் வரை சிரி. சிரித்து கழிக்கும் நீ இன்னும் சற்று நேரத்தில் வெளுத்துக் கழகம் சமமாக போகிறான். கவலை இல்லை, பூத்தவை உதிர்ந்தால் புதியவை தோன்றும். போது உன் வேதாந்தம். உன் இறுதி விருப்பம் ஏதேனும் இருந்தால் என்னை கேள். உயிரை தவிர இறுதி விருப்பம் உன்னிடம். இருள் வேண்டும் என்று சூரியன் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை. துன்பம் வேண்டும் என்று இன்பம் இச்சை கொள்வதில்லை. எனக்கு வேண்டுவதெல்லாம் ஆண்டவனின் கருணை, அன்பு குறையாத அறிவு, உறுதி மாறாத உள்ளம், உண்மை வழுவாத நெஞ்சம். இவைகளை தவிர வேறு உங்களுக்கு இந்த கதி. மாபெரும் அரசகுமாரியான தாங்கள் ஒரு அவலையை போல் மடிவதா? இல்லை இளவரசி, நான் அவலையல்ல, அதிர்ஷ்டசாலி.
அந்த காலத்தில் யார் என் அருகில் இருக்க வேண்டும், யார் எனக்காக கண்ணீர் சிந்த வேண்டுமோ அவருடைய அன்பான நிழலில் தான் நான் உயிர் விடுகிறேன். இளவரசு, கடைசியாக ஒரு சொல்லுங்கள். தாய், என் உயிர் போயினும் சரி, எதுவாயிருந்தாலும் நிறைவேற்றுகிறேன். எனக்குரிய ஈமக்கடன்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். சத்தியமாக செய்கிறேன் தாய். ஒரு தாய்க்கு தனையன் செய்ய வேண்டிய ஈமக்கடன் அத்தனையும் நானே செய்கிறேன். இளவரசே.